உயிரினங்களின் இனப்பெருக்கம். உயிரினங்களில் மிக முக்கியமான பண்பில் ஒன்று இனப்பெருக்கம். எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான் பார்க்கும். உதாரணமாக மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதன் தன்னுடைய இனத்தை குழந்தை பிறப்பின் மூலம் தொடர்வதற்கு விரும்புகிறான். குழந்தை பிறப்பு, பிறகு வளர்ச்சி அடைந்து அடல்ட்ஹுட், அதன் பிறகு மீண்டும் குழந்தை பிறப்பு, இனப்பெருக்கம், இப்படி ஒரு சுழற்சி முறை அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி முறை நடைபெறுவதன் மூலம் தன்னுடைய இனத்தை நிலைநிறுத்துகிறான் மனிதன். சரி, அப்போ இதே மாதிரி எல்லா உயிரினங்களும் தன்னுடைய இனத்தை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணும், தன்னுடைய செய்கைகளை உற்பத்தி பண்ணும். அதோட செய்கைகளோட எண்ணிக்கை மேபி அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உயிரினத்தோட மிக முக்கியமான பண்புகளோட ஒன்று, வாழ்க்கை சுழற்சி. இதுக்கு பேர் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பேர். இப்போ எல்லா உயிரினங்களுமே இனப்பெருக்கம் செய்துன்னு பார்த்தோம், மனிதன் இனப்பெருக்கம் செய்கிறான்னு பார்த்தோம். இவ்வாறு இனப்பெருக்கம் செய்வதால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றின தொடர்ச்சி. அந்த உயிரினம் தொடர்ந்து உலகத்தில் நிலை நிற்கிது. மனிதன் இனப்பெருக்கம் செஞ்சால் மனிதன் தொடர்ந்து உலகத்தில் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு டைனோசர் இனப்பெருக்கம் செஞ்சு இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து உலகத்தில் இருந்திருக்கும், அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சிற்றினங்கள் உலகத்தில் நிலைநிற்க வேண்டுமானால் இனப்பெருக்கம் செய்யணும். இந்த மாறுபாடுகள், அதே மாதிரி உயிரினங்களுடைய மாறுபாடுகளும் தோன்றுறது. இப்போ பால் இனப்பெருக்கமெல்லாம் செஞ்சால் மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடுகள் தோன்றும். அந்த வேறுபாடுகள் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே அந்த உயிரினம் வளர்வதற்கு மேம்படுவதற்கு உதவி செய்யும். இப்படி உயிரினங்கள் தன்னைத்தானே தகவமைச்சு ஒரு குறிப்பிட்ட நிலை அடைக்கும். மனிதன்லாம் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கும் இப்போ இருக்கிற மனிதனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது, மற்ற விலங்குகளுக்கும் அப்படி தான். ஸோ இந்த மேம்பாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, பரிணாமத்தில் தான் அப்படியே ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வரும். இன்றைக்கித்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் நடந்துக்கிட்டே வரும். அந்த மாற்றத்தால் மனிதனுடைய அமைப்பு, அதே மாதிரி நடவடிக்கைகள், உள் அமைப்பு, வெளி தோற்றம், உடல் கட்டமைப்பு, இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். சரி, இனப்பெருக்கத்தில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக விலங்குகளில் இனப்பெருக்கம் நடைபெற்றுச்சு அப்படின்னா சில அடிப்படை பண்புகள் காணப்படுது. என்னென்ன? டிஎன்ஏ இரட்டிப்பாதல். டிஎன்ஏ ஒவ்வொரு செல்லுலேயும் நியூக்ளியஸ்குள்ளார டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ 2N அளவுக்கு இருக்கு. இந்த 2N அளவுக்கு இருக்கிற டிஎன்ஏ 4N அளவுக்கு உற்பத்தி ஆகும். அப்போ தான் அது ரெண்டு செல்லாக பிரியும் போது ஒரு ஒரு செல்லுக்கும் 2N அளவுக்கு போய் சேர முடியும். உதாரணமாக 46 குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ 92 குரோமோசோம்களுக்கு தேவையான டிஎன்ஏ அளவுக்கு உற்பத்தி ஆகும், இரட்டிப்படை. இது ரெண்டு செல்லாக பிரியும் போது 46+46 92 என்று பிரிதல் அடையும். அதேமாதிரி ஆர்என்ஏ உற்பத்தி செய்யப்படும். புரதம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு உற்பத்தி செய்யப்படும் ரெண்டு செல்களுக்கு. நான் ஒரு செல் பிரிதலை சொல்கிறேன், அதே மாதிரி இனப்பெருக்கம் செய்யும்போது அதே மாதிரி தான். செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகளோட உருவாக்கம், அதே மாதிரி இனப்பெருக்க அலகுகள் இணைந்து, இனப்பெருக்க அலகுகள்னா ஆண்கேமிட் பெண்கேமிட்டை குறிக்குது, கருவுறுதல் நடைபெற்று புதிய செய் உயிரிகளை உருவாக்குறத புரியுது. ஸோ இத்தனையும் உள்ளடக்கும் ஒரு இனப்பெருக்கம் முறையில். இதெல்லாம் நடந்தால் தான் இனப்பெருக்கம். இதில் ஏதாவது ஒன்றில் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா கூட இனப்பெருக்கம் சரியாக நடைபெறாது. இனப்பெருக்க முறைகளில் ரெண்டு முக்கியமான முறைகள் விலங்குகளில் காணப்படுது. ஒன்று பாலில் இனப்பெருக்கம், இன்னொன்று பால் இனப்பெருக்கம். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பாலில் இனப்பெருக்கம், இது ஒரே ஒரு பெற்றோர் தான், தனியே ஒரு பெற்றோர் தான் இதில் ஈடுபடும். இதில் இரு பெற்றோர் ஈடுபடும். சரி, இரு பெற்றோர் ஈடுபட்டால் என்ன நடக்கும்? ஒரு பெற்றோர் ஈடுபடும்போது உருவாகும் செய் பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவகம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஒரு பெற்றோரோட மரபணு தான் அங்கே இருக்கும். இங்கே வந்து ரெண்டு பெற்றோர் ஈடுபடுறதுனால ரெண்டு பெற்றோரோட கலப்பு இங்கே காணப்படும். இனச்செல்கள் இணைந்து நடைபெறும் பால் இனப்பெருக்கம் வந்து பால் இனப்பெருக்கம்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டு இனச்செல்களோட கேமீட்டுகள் இணைவதால், ரெண்டு இனச்செல்கள் இணைவதால் நமக்கு ஜைகோட் உருவாகுது.
இந்த சைகோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இனச்செல்களோட மரபணுக்களும் கலந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு கலப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது பெட்டர்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தோட என்ன பண்போ அதுதான் திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இங்கே வந்து உடல் செல்களில் நேரடி செல் பகுப்பு நடைபெறும். பாலியல் இனப்பெருக்கத்தில் மறைமுக செல் பகுப்பு கிடையாது. சரி, அப்போ இப்படி இதெல்லாம் வந்து சரி நேரடி செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு காணப்படுகிறது. இங்கே வந்து குன்றல் பகுப்பு காணப்படும், மறைமுக செல் பகுப்பு காணப்படும். பெரும்பாலும் குன்றல் பகுப்பில் தான் கேமீட்டுகள் அல்லது இனச்செல்கள் உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது பாலிலி இனப்பெருக்கத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ரெண்டு இனப்பெருக்க முறை பார்த்தோம். ஒரு உயிரினம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள இனப்பெருக்கம் செஞ்சிச்சுன்னா ஒரு தனி ஒரு உயிரினம், அதுக்கு பேர் பாலியல் இனப்பெருக்கம். ரெண்டு பேர் சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பாலியல் இனப்பெருக்கத்தை எடுத்துக்கிட்டு விரிவாக பார்க்க போகிறோம். பரவலாக பல்வேறு உயிரினங்களில் பாலியல் இனப்பெருக்கம் காணப்படுகிறது. எங்கெங்க இருக்கு? புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா மற்றும் எளிய கட்டமைப்பு கொண்ட பல செல் உயிரிகள். இது எல்லாமே பார்த்தாவே தெரியுது, எல்லாமே கீழ்நிலை தாவரங்கள், கீழ்நிலை விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதன் மூலம் தோன்றும் செய் உயிர்கள் மரபு மாறுபாடுகள் இன்றி ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கின்றன. ஸோ இதுதான் இதில் ட்ராபேக்கு. அப்போ அதே சமயம் இதுதான் ப்ளஸ்ஸும் கூட. ஒரே ஒரு பெற்றோர் இருந்தாவே போதும், இனப்பெருக்கம் செஞ்சிடும். இட் நீட் நாட் டிபெண்ட் டூ பேரண்ட்ஸ், அதனால் ஈஸியாக இனப்பெருக்கம் நடந்துடும். அதே சமயம் மரபணுக்களில் பெரிய மாறுபாடு எதுவும் வராது, இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்கு. விலங்குகளில் பாலியல் இனப்பெருக்க முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளவுறுதல், ஸ்போர்கள் உருவாக்கம், முகிழ்த்தல், ஜெம்யூலாக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல். இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டு நீளும் பின்னாடி. பிளவுறுதல், ஸ்போர்கள் உருவாக்கம், முகிழ்த்தல், ஜெம்யூலாக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல், இதெல்லாம் பல்வேறு பாலியல் இனப்பெருக்க முறைகள். ஒரே ஒரு இனப்பெருக்க முறை எல்லா உயிரினத்திலும் இல்லை, ஒன்னொன்றுலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல பிளவுறுதல்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்களேன். இங்கே இருக்கிற உயிரினத்தில் முதல்ல நடுவாண்டு இருக்கிற உட்கரு பிரியுது. இந்த உட்கரு ரெண்டாக பிரிய பிரிய கையோட சைட்டோபிளாசமும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த உட்கரு சைட்டோபிளாசம் ரெண்டும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பிளவுறுதல். ஒரு கேக்கை வச்சுட்டு, ஒரு ப்ளம் கேக்கை வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கியேன். சரி, அப்படி கட் பண்ணும்போது இங்கே சில செரிஸ் இருக்கும், இங்கே சில செரிஸ் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் ரெண்டுலேயும் ஈக்குவலாக செரிஸ் கட் பண்ணுற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், நியூக்ளியஸை ரெண்டாக சமமாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சைட்டோபிளாசத்தையும் பிரிச்சுக்கிறோம். பொருட்கள் எல்லாம் சமமாக பங்கிடப்படுது. இப்போ செய் செல்கள் கிடச்சிருது. இந்த இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய உயிரினம் வந்து அமீபா. அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது அமீபா தான் பார்க்குறீங்க. பிளவுறுதலில் பல வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளவுறுதலை பொறுத்த வரைக்கும் பல பிளவு முறைன்னு ஒன்று இருக்குது. ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரொபிலா உருவாக்கம், இருசம பிளவு, இப்படியெல்லாம் இருக்குது. சரி, பிளவுறுதல் தவிர வேறு ஸ்போர்கள் உருவாக்கம் இருக்குது, முகிழ்த்தல் இருக்குது, ஜெம்யூலாக்கம் இருக்குது, துண்டாதல் இருக்குது, இழப்பு மீட்டல் இருக்குது. இந்த லிஸ்டெல்லாம் நாம் அப்படியாவே பார்த்தோம், அதே தான் திரும்ப வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பிளவுறுதல் எடுத்துக்குவோம், அதோட வகைகளை பார்க்கலாம். இரு சம பிளவு முறை, இதுதான் நம்ம அப்படியாவே எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இன்னொரு முறை பார்க்கலாம். பெற்றோர் உயிரி இரு சம பகுதிகளாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியும் ஒரு செய் உயிரியாக மாற்றமடைகிறது. ஸோ ரெண்டு சம பகுதியாக பிரிக்கப்படுகிறது, ரெண்டு ஒவ்வொரு உயிரியாக மாற்றமடையுது. முதலில் உட்கருவானது நேர்முக அல்லது மறைமுக பிரிவின் மூலம் பிரிவடைகிறது. உட்கருவை முதல்ல பிரிக்கிறாங்க. இந்த உட்கருவை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஒன்று நேர்முக பிரிப்பு இல்லைன்னா மறைமுக பிரிப்பு. சரி, மைட்டாசிஸ் இல்லைன்னா ஏமைட்டாசிஸ். சரி, இதன் தொடர்ச்சியாக சைட்டோபிளாசம் பிரிவடைகிறது. இதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். உட்கரு பிரிகிறதுக்கு பேர் கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் வந்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த ரெண்டுமே ஒன் பை ஒன்னாக நடக்கும். இவ்விதம் உருவாகும் செய் உயிரிகள் மரபியல் ரீதியாக பெற்றோரை ஒத்திருக்கின்றன. இந்த பெற்றோரோட பண்பு என்னவோ அதுதான் செயலி இருக்கும். வேற புதுசாக வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பிறவுறுதலில்
முதல் வகை இருசம பிளவு. இப்போ நம்ம பார்த்ததே இருசம பிளவு தான். அதில் ஏதாவது வகைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு, கிடைமட்ட இருசம பிளவு, நீள்மட்ட இருசம பிளவு முறை, அப்புறம் சாய்வு மட்ட இருசம பிளவு முறை அப்படின்லாம் பல வகையாக பிரிக்கிறோம். பார்க்கலாம் நாம. மீதியெல்லாம் நாம் ஆல்ரெடி பார்த்ததான், அது வரும்போது பார்ப்போம். இருசம பிளவு முறை, இந்த பிளவு மட்டத்தை பொறுத்து இருசம பிளவு முறையானது நம்ம பல வகையாக பிரிச்சுருக்கோம். எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு முறை, இதில் வந்து ரெண்டும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இது கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது நம்பர் ஒன், நம்பர் டூ கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியுது. எக்ஸாக்டாக ஷார்ப்பாக இதுவும் 2 மில்லிகிராம் இதுவும் 2 மில்லிகிராம்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு முறை. இவ்வகை பிளவுறுதல் அமீபா போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய உயிரிகளில் நடைபெறுகிறது. பிளவு மட்டத்தை கண்டறிவது ரொம்ப கஷ்டம். சுருங்கு நுண்குமிழ் செயலிழந்து மறைந்து விடும் உள்ளுக்குள்ளார. உட்கரு மணி மறைந்து உட்கருவானது மறைமுக பிளவு முறையில் பிளவுபடும். செல்லின் நடுவில் சுருக்கம் ஏற்பட்டு சைட்டோபிளாசம் பிரிந்து இரு செய் செல்களாக பிரிகிறது. இதில் பிரியும்போது எது ஈக்குவலாக இருக்கா என்னன்னா சொல்ல முடியாது. இங்கே பாருங்களேன், இரு சம பிளவு முறையில் கிடைமட்ட இரு சம பிளவு முறை, இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. கிடைமட்ட இரு சம பிளவு முறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பார்க்குற படம் வந்து பாரமீசியம். பாரமீசியத்தில் இங்கே பாருங்கள், ஒரு கிடைமட்டமாக ஒரு பிளவு நடைபெறுகிறது. இந்த பிளவு வந்து ரெண்டு சமமான உயிரிகளை நமக்கு பெற்று தருது, பிளானேரியா மற்றும் பாரமீசியம். கிடைமட்ட அச்சில் ஏற்படுகிறது. பாரமீசியத்தில் பெரிய உட்கரு நேர்முக பிரிவு முறையிலும் சிறிய உட்கரு மறைமுக பிரிவு முறையிலும் பிளவுறுகிறது. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இங்கே ரெண்டு உட்கரு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு உட்கரு காணப்படுது. இந்த இடத்துல இருக்கிறது பெரிய உட்கரு, இந்த இடத்துல இருக்கிறது சின்ன உட்கரு. ஸோ ரெண்டு உட்கருக்களும் வேறு வேறு மெத்தடில் பிரியுது. பெரிய உட்கரு நேர்முக பிரிவு, சிறிய உட்கரு மறைமுக பிரிவு. நீள்மட்ட இருசம பிளவு முறை, இது இப்படி நேராக செங்குத்தாக அப்படி பிளவுறது, அதுதான் நீள்மட்ட இருசம பிளவு முறை. இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீலிலை உயிரிகளில் பிளவின் போது நீலிலையானது ஒரு செய் செல்லில் தக்க வைக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து நீலிலை அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்கள், இலைகள் காணப்படுகிறது, இதுதான் நீலிலை உயிரிகள். இதில் ஒன்று வந்து ஒரு பக்கமாகவும் இன்னொன்று இன்னொரு பக்கமாகவும் இருந்துக்கும். ஸோ இந்த நீலிலை பார்த்தீங்கன்னா இந்த உயிரில் இருந்துக்குது, இந்த நீலிலை இன்னொரு உயிரில் இருந்துக்குது. ஓகே, அடிப்படை துகள் இரண்டாக பிரிகிறது. இந்த இடத்துல இருக்கிறது தான் அடிப்படை துகள். இது உட்கரு ஆக்சுவலாக, இந்த இடத்துல இருக்கிறது அடிப்படை துகள், இது பேசல் கிரானியூல். இது வந்து ரெண்டாக பிரியுது. அப்படி ரெண்டாக பிரியும்போது இந்த புதிய அடிப்படை துகள் பார்த்திங்கன்னா ஒரு செய் செல்லின் நீலிலையை தோற்றுவிக்கிறது. ஸோ அப்போ ரெண்டு நீலிலையும் ஒன்லேயே நின்றுக்குது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நீலிலை காணப்படுது, இந்த இடத்துல ஒரு நீலிலை, ரெண்டாக பிரியும்போது ரெண்டுக்கும் போகுது. ஆக்சுவலாக இந்த ரெண்டு நீலிலையும் ஒரே உயிரினத்தில் தக்க வைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற நீலிலை வந்து புதிதாக அடிப்படை துகளால் தோற்றுவிக்கப்படுகிறது. ஓகே, உதாரணம் ஓர்டிசில்லா மற்றும் யூக்ளினா. சரி, சாய்வு மட்ட இருசம பிளவு முறை. சாய்வு மட்ட இருசம பிளவு முறை அப்படின்னா பார்த்தாவே தெரியுது பாரு, பிளவு வந்து சாய்வாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. டைனோஃப்ளாஜல்லேட்டுகளில் இவ்வகை பிளவுகள் காணப்படுகிறது. செராஷியம் அப்படிங்கிற உயிரினம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் சாய்வாக பிளவு ஏற்படுது. ஸோ இதுலேயும் சமமற்ற உயிரினங்கள் தான் கிடைக்குது. இப்போ பிளவுறுதலில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், இருசம பிளவு பார்த்துருக்குறோம், பல பிளவு முறை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இருசம பிளவில் பல வகைகள் பார்த்தோம், கிடைமட்டம், நீள்மட்டம், சாய்வு மட்டம், இப்படியெல்லாம் ஒழுங்கற்ற ஒழுங்கான இப்படியெல்லாம் பார்த்தோம். பல பிளவு முறைக்கு வந்துட்டோம். இதில் பன்மடி பகுப்பின் மூலம் தோன்றுவது அப்படின்றது தான் அதில் மெத்தட். அது என்னன்றதை பார்க்கலாம். பல பிளவு முறையில் பெற்றோரின் உடல் ஒத்த அமைப்புடைய பல செய் செல்களாக பிரிவடைகின்றன. ஸோ பெற்றோர் வந்து பல செய் செல்களாக பிரிவடைகிறதுக்கு பேர் தான் பன்மடி பகுப்பு, பல பிளவு முறை அப்படின்னு பேர்.
நிறையா உருவாகுது ஒரு உயிரினத்திலிருந்து. முதலில் சைட்டோபிளாசம் பிரிவடையாமல் உட்கரு தொடர்ந்து பிரிவடைந்து பல உட்கருக்களை தோற்றுவிக்குது. உள்ளுக்குள்ளாரியே நிறைய உட்கருக்கள் தோன்றுகிறது. அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் பிரிவடையுது. பின்னர் உட்கருவின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சைட்டோபிளாசம் பல பகுதிகளாக பிரிவடைந்து ஒவ்வொரு சைட்டோபிளாசத்தின் பகுதிக்கும் ஏற்ப சேய் உட்கருவை சூழ்ந்து கொண்டு ஒரு உயிரியாக மாறுகிறது. இது ஒரு உட்கருனா இந்த உட்கருவை சூழ்ந்து ஒரு சேய் உட்கரு, ஒரு சேய் சைட்டோபிளாசம். இது ஒரு உட்கருனா இதை சூழ்ந்து ஒரு சேய் சைட்டோபிளாசம். இது ஒரு உட்கருனா இதை சூழ்ந்து ஒரு சேய் சைட்டோபிளாசம். இப்படி நிறைய செல்கள் உருவாகிறது. சரி, முதல்ல உட்கரு பிரிதல், பின்னர் சைட்டோபிளாசம் பிரிதல். இதன் மூலம் ஒற்றை பெற்றோர் உயிரிலிருந்து பல சிறிய செய் உயிரிகள் தோன்றுகின்றன. ஓகே, நிறைய தோன்றியாச்சு. அதனால தான் அதுக்கு பேர் பன்மடி பகுப்பு, ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு பேர். பல பிளவு முறையில் சமமான செல் பிரிதலினால் ஒரு உயிரிலிருந்து நான்கு அல்லது பல செய் உயிரிகள் தோன்றுகின்றன. இதில் வந்து பிளவுறுதல் நிகழ்வு முடிவடையும் வரை செய் உயிரிகள் பிரிவதில்லை. இப்படி ஒரு ஆறு ஏழு உயிரிகள் ஒட்டுக்கா வந்திருக்குன்னு வச்சுக்கேன். இது ஆறு ஏழு உயிரையும் தனித்தனியாக பிரியாது. எப்போ வரைக்கும்னா முழுசாக பிளவுறுதெல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா தான் வெளியில் வரும். அது வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் காணப்படும். ஓகே, மேலும் பிளவுறுதல் நிகழ்வு இத்தகு பிரிவிற்கு பன்மடி பகுப்பு என்று பெயர். எடுத்துக்காட்டு ஒட்டி செல்லாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது ஒட்டி செல்லாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு படம் பார்க்குறீங்க ஒட்டி செல்லாம். இதுக்குள்ளார பிளவுறுதல் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது மீரோசோயிட்டுகள் மற்றும் ஸ்போரோசோயிட்டுகள். பிளாஸ்மோடியத்தில் சைசான் மற்றும் ஊசைட் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுகிறது. சைசான் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுவதற்கு சைசோகனி என்று பெயர். இந்த செய் உயிரிகள் மீரோசோயிட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிளாஸ்மோடியம் பற்றி படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்குதா? பிளாஸ்மோடியம் வந்து மஸ்கிட்டோ, கொசுவிலிருந்து மனிதனுக்கு பரவும் ஒரு புரோட்டோசோவான். கொசு கடிக்கும்போது ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ, பெண் அனாஃபிலிஸ் கொசு கடிக்கும்போது மனிதனுக்கு வரும். அப்படி மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம கல்லீரல், இரத்த சிவப்பணு இங்கெல்லாம் வாழ்ந்து பெருகி பின்னர் மீண்டும் கொசுவுக்கே போகும். இப்படி அதோடய வாழ்க்கை சுழற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மனிதனில் அது சைசாண்ட் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தும், கொசுவில் ஊசைட் நிலையை ஏற்படுத்தும். இப்போ சைசாண்ட் நிலைக்கு வருவோம். சைசாண்ட் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுகிறது. இது வந்து எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பல பிளவு முறை நடைபெறுவதற்கு சைசோகனி என்று பெயர். இந்த செய் உயிரிகள் மீரோசோயிட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இது ஒரு சைசாண்ட். இந்த சைசாண்ட் செய் உயிரிகளை உருவாக்குது. இதிலிருந்து உடைஞ்சு இந்த செய் உயிரிகள்லாம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மீரோசோயிட்டுகள்னு பேர். ஸோ சைசாண்டுங்கிறது ஒரு ஆரம்ப கட்டம், மீரோசோயிட்டுங்கிறது ஒரு முடிவு கட்டம். ஸோ சைசாண்டுங்கிறது ஒரு மொத்த உயிரினம். அதிலிருந்து பிளவுற்று பல நியூக்ளியஸ் நியூக்ளியஸுகள் பிளவுற்று அது சைட்டோபிளாஸ்டால் சூழப்பட்டு பல ஸ்போர்களை உருவாக்குது. அதுக்கு பேர் தான் வந்து மீரோசோயிட்டுகள் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இந்த மாதிரி முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, புரோட்டோசோவாவில் மனிதன், பிளாஸ்மோடியத்தில் மனிதனில் காணப்படுது. இப்போ பாரு, இந்த பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ கல்லீரலில் மனிதனில் இது ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்கிற இந்த இது ஃபுல்லாகவே மனிதன், இது ஃபுல்லாக கொசு. இப்போ மனிதனில் உள்ள நுழைஞ்சதையும் கல்லீரலில் காணப்படக்கூடிய நிலை தான் சைசான் நிலை. இது கல்லீரலில் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுதுன்னா சைசாண்டாக மாறுகிறது. சைசாண்டுக்குள்ளாருந்து நிறையா மீரோசாய்ட்டுகள் உருவாகிறது. ஸோ இந்த சைசாண்ட்லேருந்து மீரோசாய்ட்டாக பிளவுறும் முறை தான் இப்போ நம்ம பார்க்குற பல பிளவு முறை, அதில் ஒரு மெத்தோடு. சரி, ஊசைட் நிலையில் நடைபெறும் பல பிளவு முறை ஸ்போரோகோனி மற்றும் சேய் உயிர்கள் ஸ்போரோசோயிட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த கொசு மனிதனை கடிக்கும்போது கேமிட்டோசைட்டுகளை உள்ளே எடுத்துக்குது. இதில் பல்வேறு இடைநிலைகள்லாம் இருக்குது, இப்போ நம்ம அதுக்கு போக வேணாம். கேமிட்டோசைட்டுகளை எடுத்துக்கிட்டு கொசு தன்னுடைய உடலில் வாய் வழியாக எடுத்துக்கும். ஏன்னா ரத்தத்தை வாய் வழியாக கடித்து சாப்பிடும்போது உள்ள உடம்புக்குள்ளார போகும், அதோட உணவு மண்டலத்துக்குள்ளார போகும்போது ஸ்போரோசோயிட்டுகளை உற்பத்தி பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்போரோசோயிட்டுகளை உற்பத்தி பண்ணுது. இந்த ஸ்போரோசோயிட்டுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு தான் ஊசிஸ்ட். சரியா, ஊசைட் நிலையில் ஸ்போரோகோனி
பல நடைபெறும் பலவு பிளவு முறை ஸ்போரோகோனி. ஸோ இதில் வந்து ஊசைட்டு வந்து உள்ளுக்குள்ளார் இதே மாதிரியே நிறைய நியூக்ளியஸ் நிறைய சைட்டோபிளாசம் இப்படியெல்லாம் உருவாக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்போரோகோனி. ஓகே, இதுலேருந்து வெளிவரக்கூடிய உயிரினத்துக்கு ஸ்போரோசுவாய்ட்டுகள் அப்படின்னு பேர். சரி, இது ஊசைட், இது வந்து ஸ்போரோகோனி இந்த பிளவுறுதல். இதிலிருந்து உருவாகும் உயிரினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோசுவாய்ட்டுகள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்போரோசுவாய்ட் உணவு மண்டலத்திலேருந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட், வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகளுக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். சப்போஸ் இப்போ வந்து மனிதனை கடிச்சுது அப்படின்னா உமிழ்நீர்லேருந்து ஸ்போரோசுவாய்ட் தான் வந்து மனிதனுடைய உடம்புக்குள்ளார இன்ஜெக்ட் ஆகும். இந்த ஸ்போரோசுவாய்ட் உள்ளே போய் கல்லீரலில் ரீச் ஆச்சு, முதல்ல ரத்தத்தில் கலந்து அப்புறம் கல்லீரலில் ரீச் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே போய் சைசோகோனி ஏற்படுத்தும். இப்படி சைசோகோனியும் ஸ்போரோகோனியும் மாறி மாறி நடக்கும். சைசோகோனி அப்படின்னா வந்து அது வந்து மீரோசுவாய்ட்டுகளை உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸ்போரோகோனி அப்படின்னா அது வந்து ஸ்போரோசுவாய்ட்டுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய முறை. இது ரெண்டுமே காணப்படுகிறது. ரெண்டுலேயுமே பல ஸ்போர்கள் உற்பத்தி ஆவதால் அதுக்கு பேர் பல பிளவு முறை அப்படின்னு பேர். அடுத்த முறைக்கு வருவோம், போலிகாலி முறை. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த போலிகாலி ஸ்போர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமீபாவில் காணப்படுது. சாதகமற்ற சூழலில் அமீபா போலிகால்களை உள்ளிழுத்து கொண்டு தன்னை சுற்றி கைட்டின் என்னும் பொருளாலான 3 அடுக்கு சிஸ்ட் பாதுகாப்பு உறையை சுரந்து அதனுள் செயலிழந்து விடுகிறது. ஸோ இப்போ வந்து ஃபுட்டோ வாட்டரோ டெம்பரேச்சரோ அதுக்கு பத்தலை, ஏதோ ஒன்று அதுக்கு பற்றாக்குறை அல்லது மூணுமே பத்தலை. இப்போ ஒரு சூழ்நிலை சரியில்லை, உடனே என்ன பண்ணிக்கும், அந்த கால்களை எல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு 2-3 உறையை உருவாக்கி, அதுக்கு பேர் சிஸ்ட் அப்படின்னு பேர், 3 அடுக்கு உறையை உருவாக்கிது. உள்ளுக்குள்ளார போய் சைலண்ட்டாக இருந்துக்குது. இப்போ திரும்ப அது எப்போ வந்து வெளியில் வரும் அப்படின்னா சாதகமான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம். சரி, இந்த மாதிரி உரைகளை உருவாக்கி கொள்வதற்கு பேர் தான் வந்து உரையாக்கம் அப்படின்னு பேர். சாதகமான சூழல் ஏற்படும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உரையில் உள்ள அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைந்து எண்ணற்ற அமீபாக்களை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது போலிகாலிஸ் போர்கள் அல்லது அமீபுலே அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அது குட்டி குட்டி அமீபா உற்பத்தி பண்ணது. இதில் எல்லாம் சின்ன சின்ன கால்கள், இந்த போலி கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்கள் சின்ன சின்னதாக காணப்படுது. அதனால் போலிகாலி அமீபா, போலிகாலி ஸ்போர்கள், அமீபுலே, இப்படி பல்வேறு பெயர்களால் அதை வந்து அழைக்கிறோம் நம்ம. ஸோ அதே தான் இங்கே. ஸோ இந்த சிஸ்ட் நீரை உறிஞ்சி சிதைபடைவதால் நுண்ணிய போலிகாலி ஸ்போர்கள், போலிகால்களை கொண்ட செய்கள், போலிகாலி ஸ்போர்கள் வெளிவருகின்றன. உணவுண்டு துரிதமாக வளர்ந்து தனித்து செயல்படக்கூடிய வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொள்கிறது. ஸோ ஆரம்பத்தில் சூழ்நிலை சரியில்லாதனால சிஸ்டை சுற்றி உருவாக்கிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு, உரையாக்கம்னு பேர். இப்போ சூழ்நிலை சரியாயிடுச்சு, உரையை உடச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்போர்களை உருவாக்கிட்டு வெளியில் வருது. இந்த பல பிளவு முறைக்கு பேர் போலிகாலி ஸ்போர்கள் உருவாக்கம் அப்படின்னு பேர். இப்போ பிளவுறுதலில் இருசம பிளவு பார்த்துருக்கோம், பல பிளவு முறை பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்போர்கள் ஆக்கம் பார்க்க போகிறது. ஸ்ட்ரொபிலா ஆக்கம் பார்க்க போகிறது. பல செல் உயிரிகள் சிலவற்றில் ஸ்ட்ரொபிலா ஆக்கம் என்னும் சிறப்பு முறை, சிறப்பு வகை கிடைமட்ட பிளவு நடைபெறுகிறது. ஸ்ட்ரொபிலா ஆக்க நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள், பாருங்கள் நிறைய கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன. கூனை சாப்பிட்ருப்பீங்க பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி தான் தெரியுது. இது ஆரியலியா அப்படிங்கிற உயிரினம். ஒரு கோனைஸை 10-20 பீஸாக கட் பண்ணால் அப்படி இருக்கும், சாப்பிடவே பிடிக்காதுங்க சார்ன்றியா. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்த அப்படின்னா நிறைய கிடைமட்ட பிளவுகள் நடைபெறுகிறது. அந்த கிடைமட்ட பிளவுகள் ஒவ்வொன்றும் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்குது. இதுதான் ஆரியலியாவில் காணப்படும் ஸ்ட்ரொபிலா ஆக்கம், ஸ்ட்ரொபைலேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். பிளாஸ்மோடோமி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பிளாஸ்மோடோமி, பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரின் உட்கருக்கள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட சேய் உயிரிகளை உருவாக்குதல் பிளாஸ்மோடோமி. பின்னர் உட்கருக்கள் பிளந்து இயல்பான எண்ணிக்கையை பெறுகின்றன. ஸோ பெற்றோர் வந்து பல உட்கருக்களோடு இருக்குது, அது பிரியும்போது அதே மாதிரி பல உட்கருக்கள் கொண்ட சேய்கள் உருவாகுது.
பின்னர் ஒரு நார்மலான ஸ்டேஜை ரீச் ஆகுது. அப்படி பிரிவடைஞ்சு ஒரு ஒரு உட்கருவாக கொண்ட உயிரியாக பிரிவடைஞ்சு பின்னர் மறுபடியும் பல உட்கருக்கள் கொண்ட உயிரினமாக உருவாகிறது. பல உட்கரு இங்கேயும் பல உட்கரு கொண்ட செய், ஆனால் இங்கே ஒரு உட்கரு கொண்ட செய்யாக உருவாகிறது. அப்புறம் மீண்டும் நார்மல் ஸ்டேஜ், பல உட்கரு கொண்ட செய். ஸோ இப்படி மாறி மாறி உருவாகிட்டு இருக்குது. இப்போ இதோட இயல்பான எண்ணிக்கையே பல உட்கருக்கள் கொண்ட அமைப்பு தான். ஒப்பாலினா, பிலோமிக்ஸா, இதெல்லாம் இதில் வரக்கூடிய உதாரணங்கள். பிலோமிக்ஸாவுக்கு ராட்சத அமீபான்னு இன்னொரு பேர் இருக்குது. பிளவுறுதல் பார்த்தோம், ஸ்போர்கள் உருவாக்கம் பார்த்தோம், அடுத்தது ஸ்போர்கள் உருவாக்கம் நம்ம பார்க்க போகிறது. பிளவுறுதலுக்கு அடுத்து ஸ்போர். பிளவுறுதலில் பல வகைகள் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸ்போர்கள் உருவாக்கம் ரெண்டுலேயும் வருது, பிளவுறுதல்லையும் வருது, இப்போ ஜென்ரல் ஹெட்டிங்லேயும் வருது. ஸ்போர் அப்படின்னாவே சாதகமற்ற சூழ்நிலையில் அல்லது சாதகமான சூழ்நிலையில் ஸ்போர் உருவாகும். இது வந்து இங்கே உருவாகிற ஸ்போர் வந்து மேலுறையை உருவாக்காமல் எண்ணிக்கையில் பெருக்கமடையுது. அங்கே பார்த்தோம் மேலுறையை சுற்றி ஒரு ரெண்டு மூணு உரையெல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் ஸ்போர்கள் உருவாச்சு. இங்கே வந்து மேலுறையை உருவாக்காமல வந்து உருவாகுது. இப்போ உட்கரு பல சிறு துண்டுகளாக அல்லது குரோமேட்டின் தொகுப்புகளாக உடைகிறது. உட்கருவை பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக உடைஞ்சிருக்கு. அடுத்து ஒவ்வொரு துண்டை சுற்றிலும் பல உட்கரு சவ்வு உருவாகிறது. ஸோ உட்கரு இப்படி ஒன்று பிரிஞ்சதுன்னா அதை சுற்றி ஒரு உட்கரு சவ்வு. ஓகே, நார்மலாகவே உட்கரு அப்படின்னாவே உட்கரு மணி, அப்புறம் ஒரு உட்கரு சவ்வு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து உட்கருன்னு பேர். அப்படிப்பட்ட அமைப்புகள் நிறையா உருவாகுது. பின்னர் அவை சைட்டோபிளாசத்தால் சூழப்பட்ட தம்மை சுற்றிலும் ஒரு ஸ்போர் உரையை உருவாக்குகிறது. ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு சைட்டோபிளாசம். இது ஒரு உட்கரு அப்படின்னா இதை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம், இது ஒரு உட்கருன்னு இதை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம். இங்கே பாருங்களேன், ஆ இந்த படம் தெளிவாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உட்கருவை சுற்றியும் சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. இந்த படத்தை பாருங்கள், ஒவ்வொரு உட்கருவை சுற்றியும் சைட்டோபிளாசம், அப்புறம் மேலும் தன்னை சுற்றி உரைகளை உருவாக்கிது. அதனால தான் அதை ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ சூழ்நிலை சாதகமாகும்போது பெற்றோர் உடல் சிதைந்து ஸ்போர்கள் வெளியேற்றப்படுகின்றன. ஸ்போர்கள் ஒவ்வொன்றிலிருந்து ஒரு இளம் அமீபா வெளிவருகிறது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் அப்படியே உருவான ஸ்போர் உருவாக்கத்துக்கும் இதுக்கும். இந்த உருவாக்கம் ஸ்போர் உருவாக்கம் அப்படின்னு பேர். அடுத்தது முகிழ்த்தல். பிளவுறுதல் பார்த்துட்டோம், ஸ்போர்கள் உருவாக்கம் பார்த்துட்டோம், முகிழ்த்தல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ரெண்டு வகை இருக்குது, புறமுகிழ்த்தல் அகமுகிழ்த்தல் என்னன்னு பார்ப்போம். முகிழ்த்தல்னால் முதல்ல என்ன, இப்போ நீங்கள் பார்க்குறது லியூகோசோலினியா, இதில் சின்னதாக ஒரு வெளி வளர்ச்சி வருது, வளர்ந்து வந்து அது தன்னால் பிரிஞ்சு ஒரு புதிய செய் உயிரியை உருவாக்குது, இதுதான் முகிழ்த்தல். ஸோ முகிழ்த்தல் முறையில் பெற்றோர் உயிரிகளின் உடலில் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு செய் உயிரியை உருவாக்குகின்றது. பின்னர் ஒவ்வொரு மொட்டும் பெற்றோரை விட்டு பிரிந்து இயல்பான வாழ்க்கையை தொடர்கிறது. எடுத்துக்காட்டாக கடற்பஞ்சுகளில் உருவாகும் மொட்டுக்களின் அடிப்பகுதி குறுகி பெற்றோரை விட்டு பிரிந்து, ஸோ இது பிரியறதுக்கு முன்னாடி இந்த பகுதி லைட்டாக அப்படி குறுகிட்டு வரும், அப்புறம் கடைசியாக இது பெற்றோர்லேருந்து பிரிஞ்சிடும். ஸோ இப்படி பிரிஞ்சு வர்ற முறைக்கு பேர் தான் முகிழ்த்தல் அப்படின்னு பேர். அந்த இடத்துல காயம் இல்லாமல் பிரிஞ்சு வந்துடும். புறமுகிழ்த்தல், வெளிப்பகுதியில் மொட்டுக்கள் உருவானால் அதுக்கு பேர் புறமுகிழ்த்தல். இங்கே இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹைட்ரா. ஹைட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா உணவு அதிகம் கிடைக்கும் போது புறப்படை செல்கள் பெருகி உடலின் மேற்பகுதியில் ஒரு புடைப்பை உருவாக்குகிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புடைப்பு உருவாகுது. புறப்படை மற்றும் அகப்படை வெளிநோக்கி தள்ளப்பட்டு இந்த மாதிரி வெளியில் வருது, மொட்டு உருவாகிறது. இந்த மொட்டில் பெற்றோர் உயிரின் குடற்குழி நீண்டுள்ளது. ஸோ இங்கேருந்து குடற்குழி லைட்டாக அதுக்குள்ளே ஒரு நீட்டிகிட்டு வருது. ஸோ இப்படி படிப்படியாக அதோடய வளர்ச்சி வெளி வளர்ச்சி முழுசாக வந்து அப்புறம் அதுக்கப்புறம் டென்டக்கிள்ஸ், சரியா, மொட்டின் நுனியில் வாயும் அதனை சுற்றி உணர் நீட்சிகளும் டென்டக்கிள்ஸ் உருவாகிறது. முழுவதும் வளர்ந்த பிறகு மொட்டின் அடிப்பகுதி சுருங்கி பெற்றோர் உடலிலிருந்து பிரிந்து தனித்த உயிரி வாழ்க்கையை மேற்கொள்கிறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நல்லா முழுசாக வளர்ந்தாச்சுன்னா அடிப்பகுதி சுருங்கி பிரிஞ்சு வெளிவருது. ஸோ இது வந்து வெளியில் வர்றதுனால புறமுகிழ்த்தல் அப்படின்னு பேர். அகமுகிழ்த்தல் பாருங்களேன், நாட்டுலுக்கா, ரொம்ப டோட்டலி நம்ம பார்க்காத ஒரு உயிரினம், உள்ளுக்குள்ளாரியே
நமக்கு வந்து மொட்டு உருவாக்கம் நடைபெறுகிறது. மொட்டு உருவாகி புதிய உயிரினம் வருது. இதுக்கு பேர் தான் அகமுகிழ்த்தல், எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னு பேர். இன்னொரு படம் ஜெம்யூல் ஃபார்மேஷன். ஜெம்யூல்கள் நன்னீர் பஞ்சுகள் மற்றும் சில கடற்பஞ்சுகளில் ஜெம்யூல்கள் என்னும் உள்ளமை மொட்டுக்கள் உருவாக்கத்தின் மூலம் சீரான மற்றும் தனித்துவமான பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது ஒரு மாதிரி உள்பக்கமாக தோன்றக்கூடிய ஒரு மொட்டு இது, பாடிக்குள்ளாரியே. சரி, இதோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொட்டுக்கள் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முழு வளர்ச்சி பெற்ற ஜெம்யூல் உறுதியான பந்து போன்ற அமைப்பு, இதோட அமைப்பு உருவாக்கம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது ஜெம்யூல்னு தனியாக பேர் வச்சுருக்கோம். இல்லைன்னா மொட்டு உருவாகம்னே பேர் வச்சுருப்போம், உள்ளமை மொட்டுனே பேர் வச்சுருப்போம். இதன் உட்பகுதியில் உணவுப் பொருள் அடங்கிய ஆர்கியோ சைட்டுகள் காணப்படுகின்றன. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் உணவுப் பொருள் அடங்கிய ஆர்கியோ சைட்டுகள். சாதகமற்ற சூழலில் பஞ்சுகள் சிதைந்தாலும் ஜெம்யூல்கள் மிக பாதகமான சூழலையும் தாங்கி நிலைத்திருக்கின்றன. உழுகுளார அப்படியே பத்திரமா இருக்கும். இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிட்டா கூட இந்த உழுகுளார் இருக்கிற பார்ட் வந்து பத்திரமா இருந்து சாதகமான சூழ்நிலை வரும்போது இது வெளியேறி இது வந்து தனி உயிரை உருவாகுது. அதனால தான் இதை வந்து தனியாக பிரிச்சிட்டோம், ஜெம்யூல் ஆக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். கடற்பஞ்சுகளில் காணப்படுது. துண்டாதல், பெற்றோர் உடலானது பல துண்டுகளாக பிரிகிறது. இங்கே பாருங்களேன், இதில் நடுவாண்டு ஒரு துண்டு உருவாகுது, இந்த துண்டு ரெண்டாக பிரிஞ்சிருது. துண்டாதல் அல்லது அடிப்பகுதி துண்டாதல் முறை இனப்பெருக்கம் கடல் சாமந்தியில் பல பேரினங்களில் நடைபெறுகிறது. நீங்கள் படத்தில் பார்க்குறது கடல் சாமந்தி தான். பாத தட்டுகளின் அடிப்பகுதியில் ஏற்படும் சுருக்கங்களால் பிரிந்த கதுப்புகள் ஒவ்வொன்றிலும் குடல் தாங்கிகளும் உணர் கொம்புகளும் வளர்ந்து புதிய கடல் சாமந்திகள் உருவாகின்றன. ஸோ இங்கே வந்து இதில் வந்து குடல் தாங்கிகள் உணர் கொம்புகள் இதெல்லாம் வளரும் இதில். அதேமாதிரி இங்கே கீழே அடித்தட்டெல்லாம் வளரும் மேல் பகுதியில். இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு புதிய உயிரினம் உருவாகும். ஸோ மேல் பகுதியில் துண்டான மேல் பகுதியில் ஒரு மாதிரி வளர்ச்சி, கீழ்ப்பகுதியில் வேற மாதிரி வளர்ச்சி நடைபெறும். அடுத்து இன்னொரு பாலியலா இனப்பெருக்க முறை, தச்சிதைவு அல்லது அப்போலைசிஸ். இது என்னன்னு பார்க்கலாம். நாடா புழுக்களில் இந்த மாதிரி நடைபெறுது. நாடா புழு பாருங்கள் நீளமாக காணப்படுது. இந்த நீளமான நாடா புழுக்களில் வயதான பழுத்த கண்டங்கள் உடற்பகுதியான ஸ்ட்ரொபிலாவின் பின்முனைகள் உள்ளன. ஸோ இதெல்லாம் வந்து முன்பகுதியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இளமையான துண்டங்கள், இந்த கடைசியாக இருக்கிறதெல்லாம் தான் பழுத்த முதிர்ந்த துண்டங்கள். இந்த முதிர்ந்த துண்டங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக பிரிஞ்சு அப்படியே தனித்தனியாக லூஸ் ஆகி வர்றது தான் வந்து நம்ம அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, லூஸ் ஆகி வந்தால் வந்துட்டு போட்டுமே சார், இது ஒன்று ஒன்றும் தனித்தனி உயிரினமாக வளர்ந்துடும். அதனால தான் இதை இனப்பெருக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலம் வளர்ந்த கருவானது முதல் நிலை விருந்தோம்பியிடமிருந்து இரண்டாம் நிலை விருந்தோம்பி அடைவதால் இந்நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஸோ இது வந்து மனிதனிலிருந்து பன்றிக்கு நகர்ந்து அங்கே போய் வளர்ந்து புதிய உயிரினத்தை தோற்றுவிக்குது. அப்போலைசிஸ் அல்லது தற்சதைவு. துண்டாதல் பார்த்தோம், கடைசியாக இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டல்னா என்ன? நீங்கள் இது சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஹைட்ராவில் ஹைட்ராவை ரெண்டாக வெட்டிட்டு வந்த படத்தில் ஒரு ஹைட்ராவை இப்போ மூணு துண்டு ஆயிடுச்சு நமக்கு. மூணு துண்டில் ஒவ்வொரு துண்டும் என்ன ஆகுது பாருங்கள், கீழ் துண்டு பாருங்கள் அடித்துண்டு மேல் பகுதியை உருவாகுது. ஸோ அப்போ வந்து இதுவும் உயிரோட புதிய உயிரினத்தை உருவாக்குது. நடுத்துண்டு பாருங்கள் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் உருவாக்கி நமக்கு ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குது. ஓகே, மேல் துண்டு பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி உருவாக்கி நமக்கு ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி இழப்பு மீட்டல் வந்து ஹைட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1740 ஆபிரஹாம் ட்ரம்ப்லி அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் இதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொன்னார். இதில் முழு உருவ மீட்பு, உறுப்பு மீட்புன்னு ரெண்டு வகை காணப்படுது. முதல்ல முழு உருவ மீட்பு, ஒரு சிறிய துண்டு பகுதியிலேருந்து முழு உடலும் உருவாகுது. இதுக்கு பேர் தான் முழு உருவ மீட்பு. ஹைட்ரா மற்றும் பிளானேரியாவில் இது காணப்படுது. இதில் வந்து இழந்த பகுதி மீட்டல் நடைபெறுது, துருவத்தன்மையை தக்க வச்சுக்குது. இதோட தலைப்பகுதி கால் பகுதி இதெல்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக எந்த டைரக்ஷன் இருந்தோ அதே டைரக்ஷன் உருவாகுது. வாய்முனை உணர் நீட்சிகளையும் வாய் எதிர்முனை அடித்தட்டுகளையும் உருவாக்கி நமக்கு வந்து துருவ பகுதியை வந்து கரெக்டாக காண்பிச்சிருது. அது உறுப்பு மீட்பு. இது ஸ்டார் ஃபிஷ் பார்க்குறீங்க நீங்கள் நட்சத்திர மீனில், ஒரு
பகுதி உடைஞ்சிருச்சு. இந்த ஒரு பகுதியை அது மீண்டும் உருவாக்கிடுச்சு. இதுதான் உறுப்பு மீட்பு, எபிமார்போசிஸ். இழந்த உறுப்புகளை மட்டும் மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறனுக்கு பேர் தான் வந்து உறுப்பு மீட்பு. இதுலேயும் சீராக்கள்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் திசுக்களை இழந்துட்டோம் அப்படின்னா அதை சீராக்கிறது நம்மக்கிட்ட கூட இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை நம்ம சரி பண்ணிக்கிறோம். சரி, இந்த மீண்டும் உருவாக்குதலில் உடல் இழந்த அல்லது வெட்டுண்ட பகுதியை முழுமையாக உருவாக்கும் திறன். எடுத்துக்காட்டு, நட்சத்திர மீன், சுவர் பள்ளி இழந்த வால், இதெல்லாம் வந்து நமக்கு திரும்ப உருவாயிடுது. இழப்பு மீட்டல் திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சிதைக்கப்பட்ட கரப்பஞ்சினை ஒரு மெல்லிய பட்டு துணியின் வழியாக பிழிந்தால் கிடைக்கும் செல் தொகுப்பு மீண்டும் முழுமையான கடற்பஞ்சு. கடற்பஞ்சு நல்ல ஒரு துணி, பட்டு துணி வழியாக வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் கிடைக்கும். இதை கொண்டு போய் நீ செயற்கை முறையில் வளர்த்தினா உனக்கு கடற்பஞ்சு மீண்டும் கிடைக்குது. இதுதான் அதோட இழப்பு மீட்டல் திறன். பால் இனப்பெருக்கம், விலங்குகளில் பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம்னாவே ஆண் பெண் அப்படின்னு இரண்டு உயிரினங்கள் ஈடுபடும். இங்கே மனிதர்களில் பால் இனப்பெருக்கம், ஆண்லேருந்து ஆண் கேமேட் விந்தன் உற்பத்தி செய்யப்படும், பெண்கள்லேருந்து பெண் கேமேட் அண்டசெல் உற்பத்தி செய்யப்படும். இந்த ரெண்டும் இணைஞ்சு கருவுறுதல் நடைபெறும். கருவுறுதலில் ஜைகோட் உருவாகுது. ஜைகோட் செல் பிரிதலுக்கு உட்பட்டு வளர்ந்து புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பால் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். ஆண் பெண் இனசெல்கள் இணைவுற்று இருமைய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறையே பால் இனப்பெருக்கமாகும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் வேறுபாடுகள். இந்த பால் இனப்பெருக்கத்தில் இங்கே மியாசிஸ் நடக்கிறதுனால கேமேட்டுகள் உருவாகும் போது சில மாற்றங்கள், அப்புறம் ரெண்டு உயிரினங்கள்லேருந்து கேமேட்டுகள் இணைகிறதுனால சில மாற்றங்கள், அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உயிரினத்தில் ஒரு மாறுபாடு வேறுபாடு தெரியும், மரபியல் வேறுபாடு உருவாகும். இதுதான் நன்மை, பாலினப்பெருக்கத்தின் நன்மைகள் வகைகள். அடுத்தாப்பில் இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒருங்கிணைவு ஒன்று, இணைவு முறைன்னு ஒன்று. ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒருங்கிணைவு மற்றும் இணைவு முறை இனப்பெருக்கம் எனும் இரு முறைகளில் பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஒருங்கிணைவு முறையில் ஒரு ஒற்றை மைய இனச்சல் ஒன்றிணைந்து, இரு ஒற்றை மைய இனச்சல் ஒன்றிணைந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குகின்றது. கருவுறுதலின் நிகழ்விடத்தை பொறுத்து ஒருங்கிணைவு இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் அப்படின்னு. வெளிக்கருவுறுதல்னால் என்ன? இப்போ அந்த விந்தணு செல் வெளியில் தண்ணிக்குள்ளார விடப்படுகிறது, அண்ட செல்லும் வெளியில் தண்ணிக்குள்ளார விடப்படுது. கருவுறுதல் நடைபெறும் இடம் எங்கேன்னா தண்ணீரில், நீரில். ஸோ இதைத்தான் நம்ம வந்து வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ உட்கருவுறுதல்னா என்ன? உட்கருவுறுதல்னா ஆண் உயிர் என்ன பண்ணுது, பெண் உயிரியோட உடலுக்கு உள்ளார விந்தணுவை செலுத்துது. பெண் உயிரியோட உடலுக்கு உள்ளார ஆண் அண் உயிரியின் விந்தணுவும் பெண் உயிரியும் அண்ட செல்லும் இணைகிறது. ஸோ இங்கே உடம்புக்குள்ளார உடலுக்குள்ளார இணைவு நடைபெறுவதால் அதுக்கு பேர் வந்து உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்லி பேர். பொதுவாக உட்கருவுறுதல் ஊர்வன பறவைகள், பாலூட்டிகள் இதிலெல்லாம் பார்க்கலாம். வெளிக்கருவுறுதல் பார்த்திங்கன்னா கடற்பஞ்சுகள், மீன்கள் மற்றும் இருவாழ்விகளில் பார்க்கலாம். அதேமாதிரி உயிரியில் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு காணப்படுகிறது. அதில் தன் கருவுறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அயல் கருவுறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. தன் கருவுறுதல்னா என்ன? ஒரு செல்லிலிருந்தோ அல்லது ஒரே உயிரினத்திலிருந்தோ உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள். இப்போ இந்த உயிரினத்திலிருந்து உருவாகிற ஒரு ஆண் இனச்செல்லும் இதே உயிரினத்திலிருந்து வர்ற பெண் இனச்செல்லும் இணைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தன் கருவுறுதல் அப்படின்னு பேர். ஸோ ஆண் உயிரினம் தனியாக, பெண் உயிரினம் தனியாக இல்லாமல் ஒரே உயிரினத்திலேருந்தே ஆண் பெண் ரெண்டு இனச்செல்களும் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தன்கருவுறுதல். படத்தில் இங்கே பார்க்குறது ஆக்டினோஸ்போரியம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரமேசியம். பாரமேசியம் சின்ன ஓப்பிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் பாரமேசியம். அயல் கருவுறுதல், இது அப்படியே ஆப்போசிட்டு, இரண்டு வேறு வேறு பட்ட உயிரினங்கள்லேருந்து இனச்செல்கள் உருவாகுது. பெண்லேருந்து அண்ட செல் உருவாகுது, ஆண்லேருந்து விந்து செல் உருவாகுது. ஸோ ரெண்டும் வேறு வேறு உயிரினம். இங்கேருந்து உருவாகிற அண்ட செல்லும் இங்கேருந்து உருவாகிற விந்து செல்லும் இணைந்து ஜைகோட்
உருவாகின்றது. ஸோ அப்போ இங்கே வந்து அயல் கருவுறுதல் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர், டயோசியஸ் அல்லது ஒருபால் உயிரி அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்களும் உண்டு. முழுச்சேர்க்கை இன்னொரு விதமான இனப்பெருக்கம் காணப்படுது, அது என்னன்னு பார்க்கலாம். முழுச்சேர்க்கை அப்படின்னு ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். உயிரினமே அப்படியே மொத்தமாகவே இனச்சல்லாக செயல்படுது. ஒரு உயிரினத்திலேருந்து இனச்சல் உற்பத்தி செய்யப்படும், ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு உயிரினமே இனச்சல் போன்று செயல்பட்டு செயற்கையில் ஈடுபடுது. இதுக்கு பேர் தான் முழுச்சேர்க்கை அப்படின்னு பேர். ட்ரைகோ நிம்ஃபா, இதுதான் நீங்கள் படத்தில் பார்க்குற உயிரினம். ட்ரைகோ நிம்ஃபா அப்படிங்கிற உயிரினத்தில் இது காணப்படுது. ஸோ ஒரு முழு உயிரினமும் இனச்சல்லாக செயல்பட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டால் அதற்கு பெயர் வந்து முழுச்சேர்க்கை. அடுத்து இன்னொரு வகை இனப்பெருக்கம் காணப்படுது, அது வந்து இளம் செல் சேர்க்கை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெற்றோர்லேருந்து இரு செய் செல்கள் உருவாகுது. இந்த இரு செய் செல்களும் இன்னும் இளம் செய் செல்கள் இப்போ தான் உருவாகிருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய உயிரியை உருவாகுது. பொதுவாக ஒரு முதிர்ந்த இனப்பெருக்கத்துக்கு தயாரான செல்கள் தான் வந்து செய் செல்களை உற்பத்தி பண்ணும். ஆனால் இங்கே இளம் செய் செல்களே ஈடுபட்டு இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு நமக்கு வந்து புதிய உயிரினத்தை உருவாக்குது. இதுக்கு பேர் தான் இளம் செல் சேர்க்கை அப்படின்னு பேர். பீடோகாமி அப்படின்னு பேர். மாறுபட்ட செல் சேர்க்கை, இது வந்து அமைப்பில் மாறுபட்ட இனச்செல்கள். இப்போ இது வந்து ஆண் கேமேட்னு வச்சுக்கோமே, இது பெண் கேமேட், முற்றிலும் அமைப்பில் வேறு மாதிரி இருக்குது. இது ஆண் கேமேட், இது பெண் கேமேட், ரெண்டு வேறுபட்ட அமைப்புடைய செல்கள் ஒன்றிணைந்து இந்த சேர்க்கையில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன பேர், மாறுபட்ட செல் சேர்க்கை, மீரோகாமி அப்படின்னு பேர். ஒத்த செல் சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு செல்கள் ஒன்றிணைதல் ஒத்த செல் சேர்க்கை எனப்படும். அப்படின்னா என்ன, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி செல்கள். இதில் பாருங்களேன், ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் ஒரே மாதிரி இருக்குது, அச்சு அசல் ஒரே மாதிரி, வேறுபாடே இல்லை. மோனோசிஸ்டிஸில் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க. படத்தில் பார்க்குறது மோனோசிஸ்டிஸோட இளம் உயிரி, இது வந்து மெச்சூர் ட்ரோபோசாய், வேறுபட்ட செல் சேர்க்கை. முற்றிலும் வேறுபட்ட இரு இனச்செல்கள் ஒன்றிணையும் முறை வேறுபட்ட செல் சேர்க்கை எனப்படும். இது வந்து உயர் வகை விலங்குகளில் நடைபெறுது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், இது வந்து விந்தணு, இது அண்ட செல், இந்த ரெண்டும் இணைஞ்சது அப்படின்னா அது வேறுபட்ட செல் சேர்க்கை அப்படின்னு சொல்லி பேர். விலங்குகளில் வேறுபட்ட செல் சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைவு போன்ற வார்த்தைகளை விட கருவுறுதல் என்னும் வார்த்தை பயன்பாடு அதிகமாக நடைமுறையில் உள்ளது. வேறுபட்ட செல் சேர்க்கை, ஒருங்கிணைவு, அதை விட கருவுறுதல் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம. உயர் நிலை முதுகெலும்பற்றவை மற்றும் அனைத்து முதுகெலும்புகளில் இந்த மாதிரி முறை காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் சயின்ஸில் இது வந்து அனைசோகாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஊகாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இணையமுறை இனப்பெருக்கம் கான்ஜுகேஷன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒருங்கிணைவு பார்த்தோம், இப்போ இணைவு முறை இனப்பெருக்கம் பார்க்குறோம். இனப்பெருக்கத்தில் ரெண்டு வகை பார்த்தோம், ஒன்று ஒருங்கிணைவு, இன்னொன்று இணைவு முறை. இந்த இணைவு முறையில் ரெண்டு உயிரினங்கள் ஒன்று ஒன்று பக்கத்தில் வந்து நிற்கிது. இந்த மாதிரி அந்த பக்கத்தில் வர்ற ரெண்டு உயிரினும் ஒன்று ஒன்று டச் பண்ணுது. இந்த டச் பண்ணுற இடத்துல ஒரு இணைவு குழல் ஏற்படுகிறது, ஒரு இணைவு குழாய் ஏற்படுகிறது. இப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இணைவு குழாய் வழியாக ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மரபு பொருள் பரிமாறிக்கொள்ளப்படும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த நியூக்ளியஸ் ரன்ல சிவப்பு கலரில் இருக்கிற நியூக்ளியஸ் இங்கே இங்கே வந்திருக்கு, ப்ளூ கலரில் இருக்கிற நியூக்ளியஸ் இங்கே போயிருக்கு. அப்போ இந்த ரெண்டுலேயும் மரபு பொருள் பரிமாறிக்கொள்ளப்பட்டாச்சு. இப்போ புதிய பரிமாறிக்கொள்ளப்பட்ட உயிரிகள் தான் வந்து செய்கள். சரி, ஒரே சிற்றிணைச்சி சேர்ந்த இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைதல் நடைபெறுகிறது. இவ்வினைதலில் ஈடுபடும் உயிரிகள் இணைவிகள் என்று அழைக்கப்படுகிறது. உட்கரு பொருட்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன, மரபு பொருட்கள், உட்கரு பொருட்கள், டிஎன்ஏ பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. குறு இலை உயிரிகளில் இணைவு முறை இனப்பெருக்கம் காணப்படுகிறது. பாரமிசியம், வோர்டிசெல்லா மற்றும் பாக்டீரியாக்களில் இது காணப்படுது. இதுதான் ஓர்டிசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம்.
உயிரிகள் தங்கள் வாழ்க்கை சுழற்சியில் மூன்று நிலைகளை கொண்டிருக்கு. என்னென்ன நிலைன்னு பார்க்கலாம். இதில் வந்து இளம் உயிரி நிலை, இனப்பெருக்க நிலை, முதுமை நிலைன்னு மூணு நிலை காணப்படுது. என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இளம் உயிரி நிலை எடுத்துக்கலாம். ஒரு உயிரின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட வளர்ச்சி காலம் முழு இளம் உயிரி நிலை எனப்படும். இதுதான் பிறப்பு, இந்த இடத்துல பிறக்குது. இனப்பெருக்க முதிர்ச்சி நிலை, இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த கேப் பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இளம் உயிரி நிலை, வளராக்க நிலை, ஜுவினைல் ஃபேஸ், வெஜிடேட்டிவ் ஃபேஸ் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அடுத்தது இனப்பெருக்க நிலைக்கு வருவோம். ஓகே, இது வந்து ஒரு உயிரியானது இனப்பெருக்கம் செய்து வழித்தோன்றல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலம் இனப்பெருக்க நிலை எனப்படும். ஸோ இந்த அப்போ வந்து அது புதிய உயிரியை உருவாக்கும். இதை முதிர்ச்சி நிலைன்னு சொல்லலாம், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், மெச்சூரேஷன் ஃபேஸ் இப்படியெல்லாம் அதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க நிலை. கடைசியாக இந்த இனப்பெருக்க நிலையில் என்ன நடக்குதுன்னா, இனச்சேர்க்கையிடும் காலத்தை பொறுத்து விலங்குகள் இருவகையாக பிரிக்கப்படும். என்னென்ன? பருவ கால இனச்சேர்க்கையாளர்கள், தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இனச்சேர்க்கையில் ஈடுபடும். ஆடி மாதம் மட்டும்தான், ஆவணி மாதம் மட்டும்தான், அப்படி குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் அப்படின்னா அதுக்கு பேர் பருவகால இனச்சேர்க்கையாளர்கள். தவளைகள், பல்லிகள், பெரும்பாலான பறவைகள், மான்கள் இதெல்லாம் அதுக்கு உதாரணம். பால் முதிர்ச்சி காலம் முழுவதும், இப்போ இது முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக எல்லா காலத்துலேயும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு பேர். தேனீக்கள், வளர்ப்பு பறவைகள், அப்புறம் முயல்கள் இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வருது. அடுத்து முதுமை நிலைக்கு வந்துட்டோம். முதுமை நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு உயிரின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் நிலை. ஸோ ஒன்றுன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த சிதைவு ஏற்பட்டு முழுசாக அழியக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம முதுமை நிலை அல்லது செனிசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கடைசியாக இன்னொரு இனப்பெருக்கம் காணப்படுது. நம்ம முதல்ல வகைப்படுத்தும் போது இதை நம்ம பார்க்கல. நம்ம இனப்பெருக்கத்தை மூணாக பிரிச்சிருக்கோம். சரியா, அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சியடையும் செயலுக்கு கன்னி இனப்பெருக்கம். சார்லஸ் பனட் என்பவரும் முதல் முதலில் 1745 கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இனப்பெருக்கத்தை பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம், கன்னி இனப்பெருக்கம். இந்த கன்னி இனப்பெருக்கத்தில் அண்ட செல்லோ அல்லது விந்தணுவோ நேரடியாக கருவாக வளர்ந்து உயிரினமாக வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்னி இனப்பெருக்கம். கன்னி இனப்பெருக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்குறோம். இந்த ரெண்டு வகையில் இயற்கையான சில விலங்குகளில் வாழ்க்கை சுழற்சி, கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெறுகிறது. இதுதான் இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இயற்கையான, செயற்கையான அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்டோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இதை நம்ம இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், முழுமையான முழுமையற்றன்னு சொல்லி. சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலினப்பெருக்கம் நடைபெறுவதில்லை, மாறாக அவை முழுமையான கன்னி இனப்பெருக்கம் மூலம் மட்டுமே நடைபெறும். அவ்விலங்குகள் ஆண் உயிரிகள் காணப்படுவதில்லை. இந்த உயிரினத்தில் பார்த்தீங்கன்னா பெண் உயிரிலிருந்து ஒரு அண்டசெல் உருவாகும், அந்த அண்டசெல்லிருந்து புதிய உயிரியை உருவாகும். ஆனால் வேறு மெத்தடு, வேறு இனப்பெருக்க முறை எதுவும் கிடையாது. அதனால தான் இதுக்கு பேர் முழுமையான. இந்த முறையில் மட்டும்தான், பார்த்தினோஜெனிசிஸில் மட்டும்தான் இனப்பெருக்கம் நடைபெறும். அதனால் இதுக்கு பேர் முழுமையான கன்னி இனப்பெருக்கம். ஸோ வேறு மெத்தடில், ஒரு ரெண்டு மெத்தடு மூணு மெத்தடில் இனப்பெருக்கம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முழுமையற்ற அப்படின்னு பேர். ஸோ முழுமையான ஒன்று முறை, முழுமையற்றான இன்னொரு முறை, ரெண்டு முறையாக பிரிச்சிருக்கோம். இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் இயற்கையான கன்னி இனப்பெருக்கமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் நடைபெறும் சில விலங்குகளில் பாலினப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் இரண்டுமே நடைபெறுகின்றன. ரெண்டுமே நடக்குது, அதனால் ஏதோ ஒரு மெத்தடில், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, ஏதோ ஒரு மெத்தடில் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட கன்னி இனப்பெருக்கம் வந்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். சரி, தேனீக்களில் கருவுற்ற முட்டை ராணி தேனீயாகவும் வேலைக்கார தேனீகளாகவும் வளர்ச்சியடைகின்றன. சரி, அதே வேளையில் கருவுறாத முட்டைகள் ஆண் தேனீக்களாக வளர்ச்சியுடுது. ஸோ கருவுற்ற முட்டை ஒரு மெத்தடில், கருவுறாத முட்டை இது வந்து கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் தேனீயாக வளர்ச்சி அடையுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தடும் நடக்கிறதுனால இது முழுமையற்ற. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பல வகைகளாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகை தான் வந்து அரினோடோகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிர்கள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. ஸோ அரினோடோகி அப்படின்றது பார்த்திங்கன்னா தேன்பூச்சியில் காணப்படுது. இதெல்லாம் ஆண் உயிர்கள் மட்டுமே உருவாக்கப்படுது. இதுக்கு பேர் அரினோடோகி. கருவுறாத முட்டையிலேருந்து ஆண் உயிர் உருவாகுது அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் நாம். ஸோ அப்போ அந்த ஆண் உயிர் உருவாக்கப்படக்கூடிய அந்த முறைக்கு பேர் வந்து என்ன பேர்? அரினோடோகி, தெலிடோகி. இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. சொலனோஃபியா அப்படிங்கிற உயிரினத்தில் இது காணப்படுது. இதுவும் ஒரு இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தில் இன்னொரு முறை. ஆம்ஃபிடோகி, இந்த ஆம்ஃபிடோகிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா செல் அண்ட செல் வளர்ச்சியுற்று ஆண் அல்லது பெண் உயிரியாக ரெண்டில் ஏதாவது ஒன்றா வளருது. இது வந்து ஏஃபிஸ், தேன்பூச்சியில் காணப்படுது. இது வந்து அண்ட செல் வளர்ச்சியுற்று ஆண் அல்லது பெண் உயிரியாக உருவாகிறது. இதுக்கு தான் வந்து என்ன பேர்? ஆம்ஃபிடோகி அப்படின்னு பேர். அடுத்து இன்னொரு இனப்பெருக்கம், அது வந்து இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். ஸோ கன்னி இனப்பெருக்கத்திலேயே இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம்னு ஒன்று காணப்படுது. அது என்ன? இளம் உயிரியே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய சந்ததிகளை, புதிய தலைமுறைகளை உருவாக்குகிறது. ஸோ இளம் உயிரி இனப்பெருக்கம்னு நாம் முன்னாடி பார்த்தோம். இது வந்து இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டுகள், ரீடியா லார்வாக்கள் இந்த மாதிரி மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. சில வகை பூச்சிகள்லேயும் லார்வாக்களில் இது காணப்படுது. அது ஏன் லார்வாக்கள் இருக்குது? லார்வாக்கள் தான் இளம் உயிரி. சில உயிரிகள் இடைநிலை உயிரிகளாக லார்வா பியூப்பாவையெல்லாம் உற்பத்தி பண்ணுது. இந்த லார்வாக்கள் இதில் ஈடுபடுறது தான் வந்து இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். ஓகே, எடுத்துக்காட்டு மெழுகு ஈ. ஸோ இது இந்த இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் அப்படின்றது இன்னொரு மெத்தட், இயற்கையான செயற்கையான கன்னி இனப்பெருக்கம் மாதிரி இன்னொரு மெத்தட். அடுத்தது செயற்கையான கன்னி இனப்பெருக்கம், இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். செயற்கை கன்னி இனப்பெருக்கத்தில் கருவுறாத அண்டம் இயற்பி அல்லது வேதிய தூண்டல்கள் மூலம் தூண்டப்பட்டு முழு உயிரியாக வளர்ச்சி அடைகின்றன. ஸோ இப்போ இதில் வந்து செயற்கையாக தூண்டுதல் செய்தோம் அப்படின்னா புதிய உயிரியை உருவாக்குது. வளைதசை குழுக்கள், கடல் அர்ச்சின், இதெல்லாம் இதுக்கு உதாரணம். ஸோ இந்த மாதிரி செயற்கையாக தூண்டப்பட்டு முழு உயிரி உருவாவதற்கு பெயர் செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகளை கரு வளரும் இடம் மற்றும் அவ்விலங்கு முட்டையிடுகிறதா குட்டி இடுகிறதா இதையெல்லாம் பொறுத்து மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. முட்டையிடுவன, குட்டி ஈனுபவை, தாயுள் முட்டை பொறுத்து குட்டி இனுபவை, இப்படி மூணு வகையாக பிரிக்கிறோம். முட்டை இடுபவை, குட்டி இனுபவை, தாயில் முட்டை பொறுத்து குட்டி இனுபவை. இதில் முட்டை இடுபவைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோழி முட்டை போடுது. இந்த முட்டை அடைகாக்கப்பட்டு குஞ்சுகளாக பொறித்து வெளியே வருது. ஸோ இந்த முட்டை அடைகாக்கப்படக்கூடிய காலத்தில் அது கருமுட்டையானது உள்ளுக்குள்ளார வளருது, வளர்ந்து குஞ்சாக வளர்ந்து வெளியில் வருது. ஸோ இதுதான் வந்து முட்டையிடுபவை என்று சொல்லப்படுகிறது. சரி, எடுத்துக்காட்டு ஊர்வன பறவைகள். இதோட உடம்பில் சுண்ணாம்பால் ஆன கடினமான ஓட்டினால் இந்த முட்டைகள் மூடப்பட்டுள்ளது. முதுகலும் பெற்றவை, மீன்கள், இருவாழ்விகள், இதில் வந்து முட்டை ஓட்டினால் மூடப்படவில்லை, அதுக்கு பதிலாக சவ்வினால் மூடப்பட்டுள்ளது. இங்கே பாருங்களேன், தவளையோட முட்டையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிட்டு ஒன்றா இருக்குது. இதெல்லாம் வந்து சவினால் மூடப்பட்டுள்ளது. இருவாழ்விகள்,
குட்டி ஈனுபவை. குட்டிகளை பிரசவிக்கும் விலங்குகள் குட்டி ஈனுபவை அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். இதில் தாய் சேய் இணைப்பு திசு மூலம் உணவூட்டம் பெற்று கருப்பையினுள் வளர்ச்சி அடைந்து முழு உயிரியாக பிறக்கும் நிகழ்ச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்குள்ளாரியே உணவு இருக்கும். அந்த உணவை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளாரியே வளரும். முட்டைக்குள்ளாரியே கரு முட்டைக்குள்ளாரியே உணவு சேமிக்க வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் நாம் எடுத்து சாப்பிட்றோம் கோழி முட்டையெல்லாம். ஸோ அப்போ அந்த உணவு சேமிக்கப்பட்டிருப்பதால் அதை பயன்படுத்திக்கிட்டு இது வளருது. இங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்றானது தாயோட உடலுக்குள்ளார வளரும்போது தாய் சேய் இணைப்பு திசுவால் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கேருந்து அதுக்கு என்ன கிடைக்கும்னா உணவு கிடைக்கும். அந்த உணவை பயன்படுத்திட்டு வளருது. வளர்ந்து முடிச்சுனையும் வெளியே கன்றாக ஈனப்படுகிறது. ஈனப்படும் போது இந்த தாய் சேய் இணைப்பு திசுவை நம்ம துண்டிச்சிடுறோம். மனிதன் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் குட்டி ஈனுபவை. கடைசியாக தாயினுள் முட்டை பொறித்து குட்டி ஈனுபவை. ஸோ இது வந்து கருவானது கரு முட்டைக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து பொறித்து வெளியேறும் வரை தாயின் உடலுக்குள்ளே முட்டை தான் போடுது, ஆனால் உடம்புக்குள்ளாரையே முட்டை வளர்ந்து பொறித்து குஞ்சா வெளியே வருது. தாய் சேய் இணைப்பு திசு இங்கே கிடையாது. அப்படி எங்கே சார் விலங்கு இருக்குது? இருக்கே, கரு உணவானது முட்டையின் கரு உணவு பையிலிருந்தே கனவு கரு ஊட்டம் பெறுகிறது. ஸோ முட்டையிலிருந்து தான் எல்லாம் பெறுது. முட்டை தாயோட உடம்புக்குள்ளார இருக்குது, அது வளர்ந்து பொறிச்சதுக்கப்புறம் இது வெளியில் வருது. தாயில் முட்டை பொறுத்து குட்டியினும் பண்பு சுறாமீன் போன்றவைகளில் காணப்படுகிறது. நீங்கள் சுறாமீன் தான் படத்தில் பார்க்குறீங்க. குட்டியினும் வகையான எலுமிச்சை சுறா குட்டியினுதல் தாய் சேய் இணைப்பு திசுவினால் தாயுடன் இணைக்கப்பட்ட நிலையில் சுறா. ஸோ எலுமிச்சை சுறால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாய் சேய் இணைப்பு திசுவுடன் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்க. இது வந்து குட்டியினும் வகை. இது முட்டை போடுறதில்ல, குட்டியினும் வகை. இதில் வந்து தாய் சேய் இணைப்பு திசு காணப்படுது. ப்ரீவியஸ் கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண சுறாவில் அந்த முட்டை வந்து உடம்புக்குள்ளாரையே வளர்ந்து பொறிச்சு குஞ்சு தான் வெளியே வருது. அங்கே இணைப்பு திசு காணப்படாது. இங்கே இணைப்பு திசு காணப்படுது, ஏன்னா குட்டி ஈனும் வகை. இது எலுமிச்சை சுறா.